அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கட்டுமான பணிகள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேரில் சென்று ஆய்வு நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் செயல்பட இடைக்கால தடை விதிக்க கோரிய வழக்கில் இதுபோன்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியில் அசோக் சக்கரவர்த்தி. அசோக் சக்கரவர்த்தி, இது தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இப்போ வந்து இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர், மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநரான ஹென்றி பிட்டைன் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை மாட்டு தவணை பேருந்து நிலையத்தில் அருகே லேக் ஏரியா பகுதியில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வணிக கட்டிடமானது டிசம்பர் 5 புதிதாக திறக்கப்பட்டு கட்டுமான பணிகள் இன்னமும் முழுமை அடையாத நிலையில் கட்டிடமானது திறக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து காரைக்குடி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அருகிலேயே தனியார் ஆம்னி பேருந்து நிலையமும் உள்ளது. இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. 10 மாடிகளுடன் கூடிய இந்த சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் வணிக வளாகமானது சுமார் 1000 வாகனங்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி உள்ளது. ஆனால் கட்டுமான பணிகள் எதுவும் முழுமை பெறாத நிலையில் ஏராளமான வாகனங்கள் சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தப்படுகின்றன. இது மட்டுமின்றி இந்த வணிக வளாகத்திற்கு ஆட்டோக்களில் வருபவர்கள் முறையான வசதிகள் செய்து தரப்படாததால் ஆட்டோக்களும் சாலைகளில் நிறுத்தப்பட்டு வருகிறது. இதனால் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அருகில் உள்ள மீனாட்சி மிஷின் மருத்துவமனை அமைந்துள்ள நிலையில் அவசர சிகிச்சைக்காக செல்லக்கூடிய நோயாளிகளும் இப்பாதையை பயன்படுத்தி வரும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். சாத்தையார் அணையின் உபரி நீர் வரும் வரத்து கால்வாயை சரவணா ஸ்டோர்ஸால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதனால் மழைக்காலங்களில் மழை நீரானது அருகில் உள்ள லேக் ஏரியா குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கட்டிட பணிகள் முழுமை பெறுவதற்கு முன்பாகவே எவ்விதமான அவசர கால வெளியேறும் வழிகள் இன்றி கட்டிடம் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வளவு பெரிய வணிக வளாகத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. எனவே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் கட்டுமான பணிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் முழுமையாக நிறைவடையும் வரையில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் செயல்பட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட வேண்டும். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு காணப்படும் வரையில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் செயல்பட தற்காலிக தடை விதிக்க வேண்டும் அல்லது சில தளங்களையாவது மூட உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது கடந்த முறையே நீதிபதி முரளி சங்கர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் ஆணையர், போக்குவரத்து ஆணையர் உள்ளிட்டோர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 23 அதாவது இன்றைக்கு வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று நீதிபதி முரளி சங்கர் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மதுரை மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் ஆகியோர் நேரில் சென்று சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸை ஆய்வு நடத்தி அந்த ஆய்வு அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையானது வருகின்ற 2023 ஜனவரி 3 ஒத்திவைத்துள்ளனர். கௌசல், புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.